ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25th லா பார்க்க போகிறோம். ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். நம்மளுடைய வாழ்க்கையில் சொசைட்டி வந்து நமக்கு ஒரு இமேஜ் கொடுக்கும், அந்த இமேஜ்குள்ளே போய் நம்ம செட்டில் ஆகிடுவோம். ஸோ இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மாதிரி சொசைட்டி நமக்கு கொடுக்குற இமேஜ்குள்ளே போய் நம்ம செட்டில் ஆகக்கூடாது. நம்மளுடைய இமேஜுக்கு நம்ம தான் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ நிறைய பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, சொசைட்டி கொடுக்குற இமேஜ்குள்ளே போய் செட்டில் ஆகிடுவாங்க. அது சில நேரங்களில் அவங்களுக்கு ஆபத்தாகவே முடியும். ஸோ இந்த லா படி என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பொழுதுமே உங்களுடைய இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை மறுபடியும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்பொழுதுமே உங்களுடைய நியூவர் வேர்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மக்கள் வந்து உங்களை பார்க்கும்போது, இவர் அப்படி இல்லைப்பா, அவர் மாறிட்டார், இவர் வந்து இவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்டிடியூட் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூவர் வேர்ஷன்ஸை பார்த்து அவங்க வியக்கணும். எப்படி வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய வந்து உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை மெமரபிள் இன்சிடென்ட்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ 25th லா, ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.